நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது அனுஸ்வர். அனுஸ்வர் அப்படினா மூக்கொலி. மூக்கொலி நம்ம சாதாரணமா பேச, இப்ப தமிழ்ல நமக்கு வந்து ல ல மூணு லாக்கு நம்ம வந்து எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தி நம்ம பேசுவோம் அது மாதிரி இருக்கு. அதே மாதிரி இப்போ ஹிந்தியில இப்ப சாதாரணமான எழுத்துக்கள் இப்ப க ம ல கமல் அப்படின்னு இருக்கு. இப்ப கமலுக்கு வந்து எந்த ஒரு நடுப்புற வந்து எந்த புள்ளி வச்ச எழுத்தோ எதுவுமே வராது, அதனால க ம ல கமல். இதே இப்ப நீங்க கங்கான்னு வச்சுக்கோங்க, கங்கா அப்படின்னா க அந்த ஞாபகம் நம்ம போட்டு கா, அப்ப கங்கா படும். இதுல ஒரு சிம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம கங்காக்கு ரெண்டே ரெண்டு காவை மட்டும் எழுதிட்டு ரெண்டு காக்கும் நடுப்புற ஒரு புள்ளி புள்ளி வச்சுட்டா அந்த கா வரிசையோட ஞா ஞா இருக்கு இல்லையா, ஞா இந்த இடத்துல புள்ளி வடிவத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப கங்கா அப்படின்னு சொன்னா வெறுமனே ரெண்டு கா கா எழுதிட்டு நடுப்புற நம்ம புள்ளி வச்சுட்டா அது வந்து கங்கா. அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்து எப்படி எழுதிட்டு எப்படி அதை உச்சரிக்கிறது எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதை வந்து அனுஸ்வர் அப்படின்னு சொல்லுவோம். அனுஸ்வர் அப்படின்னா நாசல் சவுண்ட், மூக்கொலி. அனுஸ்வர் ஓ அனுஸ்வர் 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 அப்படின்னா நாசல் சவுண்ட், நாசல் சவுண்ட். மூக்கொலி இப்ப இதுல ஃபர்ஸ்ட் கான்சோனன்ஸ்ல நமக்கு என்ன எழுத்து வருது, கா வருது இல்லையா. அப்ப காவோட கடைசியா எடுத்து அந்த புள்ளி வச்சு எழுதி என்ன நம்ம சொல்லியிருக்கோம், ஞா. அப்ப கா எந்த இடத்துல வருதோ, காக்கு முன்னாடி எந்த இடத்துல நம்ம புள்ளி வச்சிட்டாலுமே அது வந்து இங்க இங்க அப்படிதான் அர்த்தம். இப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்ப சாதாரணமா இதை வாசிக்கிறப்ப நம்ம என்ன வாசிப்போம், பகஜ் பகஜ் அப்படிதான் நம்ம இதை வாசிப்போம். இதே இந்த காக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டா, காக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு புள்ளி வச்சுட்டா அது வந்து பங்கஜ். அது என்னது, பங்கஜ். ஏன்னா காக்கு முன்னாடி என்ன இருக்கு, சந்திரபிந்து புள்ளி, புள்ளி இருக்கு, பிந்து இருக்கு, சந்திரபிந்து கிடையாது பிந்து இருக்கு. அப்ப பிந்து இருக்கிறப்ப இது வந்து என்னது, பங்கஜ். பங்கஜ் அப்படின்னா இங்கிலீஷ்ல லோட்டஸ். கமல்னு சொல்லலாம், பங்கஜும் நம்ம சொல்லலாம். தமிழ்ல தாமரை, தாமரை. இப்ப இது வேணா நம்ம பிராக்கெட்ல நம்ம ஞாபகத்துக்கு வச்சுக்கலாம், கா வந்தா ஞா இந்த இன்னு அப்படிங்கிற அந்த எந்த கா வந்தாலும் இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும், காக்கு முன்னாடி புள்ளி இருந்தா, காக்கு முன்னாடி புள்ளி இருந்தா என்ன அது, இங்கு இங்க. எந்த க அந்த நாலு கால எந்த காவுக்கும் இப்ப நம்ம அதுக்கு காக்கு முன்னாடி மேல கோட்டுல ஒரு புள்ளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து இங்க இங்க. இது எப்படின்னா பங்கஜ், பங்கஜ் லோட்டஸ் தாமரை. இப்போ அடுத்து பார்க்கலாம், அடுத்தது கா ச. இப்போ இது எப்படி வாசிப்போம், சாதாரணமா எப்படி வாசிப்போம், காச் 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 அப்படி வாசிப்போம். ஆனா இது வந்து காச் கிடையாது, காஞ்ச். ஏன்னா சா சா இருக்கு இல்லையா, சாக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், புள்ளி வச்சிட்டேன். இப்போ ச அந்த வரிசையில கடைசியா இருக்குது என்ன, இங்கு ஞா அந்த இருக்கு இல்லையா. அப்ப அத வந்து மெல்லினத்துல அதாவது புள்ளி வச்ச எழுத்தா மெய் எழுத்தா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், புள்ளி வச்ச எழுத்தா நம்ம கன்சிடர் பண்ணி சொல்லணும். அப்ப இது என்னது, காஞ்ச் 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 அப்படின்னா இங்கிலீஷ்ல கிளாஸ் கண்ணாடி, கண்ணாடி. இப்ப இதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், எந்த சா வந்தாலும் அந்த இடத்துல இஞ்சி வரும். சாக்கு முன்னாடி நம்ம புள்ளி வச்சோம் அப்படின்னு சொன்னா சாக்கு முன்னாடி புள்ளி வச்சா என்ன வரணும், இன்ச். சாக்கு முன்னாடி புள்ளி வச்சா என்ன வரணும், இஞ்சி வரணும். காக்கு முன்னாடி புள்ளி வச்சா ஹிங்கு ஹிங்கு, சரிங்களா, இங்க. இது வந்து இன்ச இன்ச. அப்போ இது என்ன, காஞ்ச் காஞ்ச்னா கிளாஸ் க
கண்ணாடி. சா வந்தா என்ன வரணும்? இன்ச் வரணும். இப்போ அடுத்த வரிசை என்ன? கா பார்த்துட்டோம், சா பார்த்துட்டோம், அடுத்து என்ன? டா. டாக்கு பார்க்கலாம். டாக்கு கா டா. இப்ப சாதாரணமா இதை எப்படி வாசிப்போம்? டடா டடா அப்படி வாசிப்போம். இதே இந்த டாக்கு முன்னாடி நீ ஒரு புள்ளி வச்சுட்டா அது என்னவா மாறிடும்? அப்ப டாவோட வரிசையில என்ன எழுத்து வருது? மூணு புள்ளி நா. மூணு புள்ளி நா வருது இல்லையா? அப்ப அந்த மூணு புள்ளி நா வந்துச்சுன்னா அப்ப இதை எப்படி வாசிக்கணும்? தண்டா தண்டா. தா டா தான் இருக்கு, இங்க மேல புள்ளி இருக்கு. அப்ப என்ன வரணும்? தண்டா. தண்டா அப்படின்னா குளிர்ச்சியான 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 வந்து நம்ம எழுத போறது கிடையாது. இன் எழுதாம அந்த டாக்கு முன்னாடி அந்த கோட்டு மேல ஒரு சின்ன புள்ளி பிந்து பிந்து வச்சுட்டாலே அது என்னது? இன்னு இன்னு. அப்ப தண்டா தண்டா கோல்டு குளிர்ச்சியான. டா வந்தா என்ன வரணும்? இன் வரணும். எந்த டா வந்தாலும் இன் வரணும். அத ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து நாம பார்த்தோம்னா பா பா வரிசை பா ரோ. இது எப்படி வாசிப்போம்? சாதாரணமா எப்படி வாசிப்போம்? பதர் அப்படின்னு வாசிப்போம். அதே இந்த டாக்கு முன்னாடி வச்சுட்டா என்ன ஆயிரும்? இந்த இந்த. அப்ப அந்த வார்த்தை எப்படி மாறிடும்? பந்தர். எப்படி மாறிடும்? பந்தர். அப்போ பந்தர்னா எல்லாத்துக்கும் தெரியும், மங்கி மங்கி குரங்கு குரங்கு. இப்போ டா வந்தா என்ன வரணும்? இந்து வரணும். டா வந்தா என்ன வரணும்? இந்து வரணும். பா இந்த இந்து இந்த புள்ளி வந்ததால என்னது? பந்தர் பந்தர் மங்கி குரங்கு குரங்கு குரங்கு. அப்ப தா நீங்களா தா இன். இப்போ அடுத்து என்ன வரிசை நமக்கு இருக்கு? பா. பா வரிசை இருக்கு. பா வரிசையில கடைசி எழுத்து என்ன? மா. பா வரிசையில கடைசி எழுத்து என்ன? மா. இப்போ அபர் டே பாக்கு முன்னாடி வச்சுட்டா அது என்ன ஆயிரும்? இம்ப இம்ப. எப்படி மாறிடும்? இம்ப. அப்ப இது என்னது? அம்பர். என்னது இது? அம்பர். அம்பர் அப்படின்னா ஸ்கை ஸ்கை வானம் ஆகாயம். ஓ பா வந்தா என்ன வரணும்? இம் வரணும். எந்த பாக்கு முன்னாடியும் புள்ளி வந்தா அது என்னது? இம்ப. எந்த பாக்கு முன்னாடியும் புள்ளி வந்தா என்னது? இம்ப. அப்ப இந்த வார்த்தை என்ன? அம்பர் 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 ஸ்கை வானம். இப்ப பா வந்தா மா வரணும். இப்ப இது எல்லாமே நமக்கு ஞாபகத்துல நம்ம வச்சுக்கணும். காவரிசை காவரிசையில காக்கு முன்னாடி எந்த காக்கு முன்னாடி புள்ளி வந்தாலும் இங்க. சாவரிசை சாவரிசையில சாக்கு அம்பர். அனுஸ்வரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அனு நாசிக். அனு நாசிக் அப்படின்னா ஹா 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 சவுண்டு இருக்கு இல்லையா? ஹா சவுண்டு இன் சவுண்டு அதெல்லாம் எப்படி வார்த்தையில் மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஹா சவுண்டு இப்போ யஹா வஹா கஹா அப்படி நம்ம பேசுகிறப்ப என்ன பண்ணுவோம்? மேலே சந்திர பிந்து போட்டு புள்ளி வச்சுருப்பாங்க. அப்போ அதை எப்படி வாசிப்போம்? யஹா கஹா வஹா அந்த மாதிரி வாசிப்போம் இல்லையா? அதுதான். அது இப்ப எப்படி ஸ்பெல் பண்ணி வாசிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சாதாரணமா சாதாரணமா இது எப்படி வாசிப்போம்? க ஹ க ஹன்னு நம்ம
வாசிப்போம், க ஹேன் வாசிப்போம். இப்ப இதே இந்த இடத்துல ஒரு சந்திரபிந்து. சந்திரபிந்து அப்படின்னு சொன்னா நம்ம சந்திரனா நமக்கே தெரியும், நிலா. நிலா பெற மாதிரி ஒரு கோடு போட்டு அது மேல ஒரு சின்ன புள்ளி வச்சா ஹா, என்ன சவுண்டு ஹா, இங்கு ஹா. அப்ப இது என்னது? கஹா. இது என்னது? கஹா. கஹா அப்படின்னா என்னது? வேர். வேர் எங்கே? எங்கே? கஹா. கஹானா க்வெஸ்சன். கஹா கஹா கயா ஹை, அவன் எங்கே சென்றிருக்கிறான். கஹா. அதே மாதிரி அடுத்து யா ஹா. ஹா இப்ப இதை எப்படி வாசிப்போம்? யஹா. இதே மேல சந்திர பிந்து போயிட்டா என்ன ஆயிரும்? யஹா. யஹா யஹா அப்படின்னா இங்கே. ஹியர் இங்கே. ஹியர் இங்கே. மாடு இங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னான். காய் யஹா ஹை, மாடு இங்கே இருக்கிறது. ராம் யஹா ஹை, ராமன் இங்கே இருக்கிறான். இது வந்து கஹா, இது வந்து யஹா. ஹா சந்திரபந்து வந்துட்டாலே ஹாங், இங்கு ஹாங் அந்த சவுண்ட்ல வரணும். அடுத்து அடுத்து பார்த்தோம்னா, இப்போ நமக்கு வந்து க வரிசை வந்தா ஞா வரணும், ச வரிசை வந்தா ஞா வரணும், ட வரிசை வந்தா மூணு சுழினா அந்த மாதிரி பார்த்தோம். இப்ப நமக்கு ச ச இருக்கு இல்லையா, ச ச வரிசைக்குலாம் நமக்கு வந்து சரியான ஒரு இது. ச ச வரிசைக்கோ யாரால வரிசைக்கோ அதுக்கு முன்னாடி புள்ளி வந்தா நம்ம எதை சவுண்ட்ல நம்ம சொல்றதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புள்ளி வந்தா மோஸ்ட்லி நம்ம இம் இம் சவுண்ட்ல தான் நம்ம என்ன பண்ணணும் சொல்லணும். இருக்கு இல்லையா, அப்ப அதுக்கு முன்னாடி அந்த எழுத்துக்கு முன்னாடி புள்ளி மேல பிந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா எது அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ அடுத்து பார்த்தா பாருங்க, ச. இப்போ ஹ ச நான் எழுதிட்டேன். இப்ப இத எப்படி வாசிப்போம்? ஹஸ். ஹஸ் அப்படி வாசிப்போம். இதே இப்ப இந்த இடத்துல புள்ளி வச்சுட்டேன், இப்போ பிந்து வச்சுட்டேன். பிந்து வச்சுட்டா எப்படி வாசிக்கணும்? ஹம்ஸ் அப்படி வாசிக்கணும். ஹம்ஸ் 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 அப்படின்னா ஸ்பான். ஸ்பான் அண்ணா பறவை. சரியா, அண்ணா பறவை. இப்போ சாக்கு முன்னாடி புள்ளி வந்துச்சா இன்ஸ் இன்ஸ் இன்ஸ். அப்ப ஹம்ஸ் ஹம்ஸ். அப்ப ஸ்வான் அண்ணா பறவை. இதே அடுத்த சாக பாருங்க. இப்போ இத வாசிக்கிறப்ப என்ன வாசிப்போம்? பஷ். பஷ் அப்படின்னு நம்ம வாசிப்போம். அப்ப இதே இங்க புள்ளி வச்சுட்டா என்ன ஆயிரும்? வம்ஸ். வம்ஸ் வம்ஸ் அப்படின்னா லீனேஜ். லீனேஜ்னா வம்சம். லீனேஜ்னா வம்சம். இப்போ வம்ஸ் வம்ஸ் லீனேஜ் வம்சம். இப்ப அடுத்து யார் யாரால இருக்கு இல்லையா, அதுல அதுல வரத பார்ப்போம். இப்போ இதை எப்படி வாசிக்கலாம்? சவர். சவர் சவர்னு வாசிப்போம். இதே இங்க முன்னாடி புள்ளி வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? சம்பர். எப்படி வச்சா என்ன ஆயிரும்? சம்பர். இது என்ன ஆயிரும்? சம்பர். சம்பர்னா கிளாப்பர். கிளாப்பர் கிளாப்பர்னா சாமரம். இந்த அரசர்கள்லாம் சாமரம் வீசுவாங்கல்ல, அதுதான். இப்ப சம்பர். இப்போ இது எல்லாமே ஹா யஹா வஹா கஹா அப்படி வரணும். இது வந்து எப்படின்னா ஹம்ஸ் ஹம்ஸ் வம்ஸ். சரிங்களா, வம்ஸ். இது வந்து சம்பர் சம்பர். ஓகே,